மனித நேய மக்கள் கட்சியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஆனால் பொதுக்குழுவை கூட்ட தமக்கே அதிகாரம் இருப்பதாக கூறியுள்ள அன்சாரி தம்மை நீக்கியது செல்லாது என்றும் தெரிவித்துள்ளார். மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னை தாம்பரத்தில் நடைபெற்றது. ரிபாயி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தமிமுன் அன்சாரியை நீக்குவது என்று முடிவு எடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜவாஹிருல்லா இதனை தெரிவித்துள்ளார். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நற்பேருக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் அதனுடைய கட்டமைப்பை சீர்குலைக்கக்கூடிய வகையில் இன்று போட்டி பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்து அதற்கு பிறகு அங்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள் சென்றதால் அதை ரத்து செய்துவிட்ட இதுவரை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த சகோதரர் தமீம் அன்சாரி, அதேபோல இணை பொதுச் செயலாளராக இருந்த எஸ் எஸ் ஹாரூன் ரஷீத் ஆகிய இருவரையும் அவர்கள் வகித்த பொறுப்பிலிருந்து விடுவிப்பதற்கு இந்த தலைமை பொதுக்குழுவிலே ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தலைமையிலான மக்கள் நல கூட்டணியில் உள்ள கட்சிகளால் தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடி முகவர்களை கூட நியமிக்க முடியாது என்று திரு ஜவாஹிருல்லா கடுமையாக விமர்சித்தார். இன்றைய யதார்த்த அரசியலில் மக்கள் நல கூட்டமைப்பு கூட்டணியாக உருவெடுத்து அதில் இன்னும் பல கட்சிகள் சேர்ந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் முகவர்களை நியமிப்பதற்கு கூட போதுமான அளவுக்கு வலிமை இல்லாத கட்சிகள். இதற்கிடையே மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது பற்றி கருத்து தெரிவித்த திரு தமிமுன் அன்சாரி மாநில பொதுக்குழுவை கூட்ட தமக்கே அதிகாரம் உள்ளதாக கூறினார். தம்மை நீக்கியது செல்லாது என்றும் அவர் தெரிவித்தார். பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் என்னுடைய தலைமையில் தான் இத்தனை காலம் செயல்பட்டு வந்தார். மினிட் ஆதாரம் இருக்கிறது, மினிட் புத்தகத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம், எல்லோருக்கும் தெரியும், விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். இந்த நிலையில இப்பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவையெல்லாம் அநீதியானது, ஜனநாயகத்துக்கு புறம்பானது என்பதை நாங்கள் தெளிவாக திட்டமிட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சட்டவிரோதமாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஜனநாயக விரோத அந்த நடவடிக்கைகளை பன்மையாக கண்டிக்கின்றோம்.